வணக்கம். ஒரு 2-3 எபிசோட் முன்னாடி நான் ஒரு கேள்வி கேட்டிருந்தேன். சென்னையில் ஒரு பகுதி, அந்த பகுதிக்கு அங்கே இருக்கிற ஒரு நிறுவனத்தினால் அந்த பெயர். அந்த நிறுவனம் 200 வருஷத்துக்கு மேலாக அதே இடத்துலேருந்து செயல்பட்டு கொண்டு வந்துட்டுருக்கு அப்படின்னு நான் சொல்லியிருந்தேன். அதுக்கு பல பேர் அவங்களுடைய பதில்களெல்லாம் பதிவு செஞ்சுருக்காங்க. அதில் கரெக்ட் ஆன்சர் எல்லாருக்குமே தெரிஞ்ச ஆன்சர் தான், பாரி நிறுவனம், பாரி அண்ட் கம்பெனி. இன்றைக்கி அந்த கம்பெனியோட வரலாறு தான் நம்ம பார்க்க போகிறோம். வாங்க, அது என்ன கதைன்னு தெரிஞ்சுக்கலாம். இந்த காலத்தில் ஒரு கம்பெனி 5 வருஷம் முடித்தாலே அதுக்கு வந்து ஒரு பெரிய விழா நடத்துகிறாங்க. 25வது வருடம் அப்படின்னு சொன்னால் சில்வர் ஜூப்ளி, 50 வருஷம்னா கோல்டன் ஜூப்ளி, அதெல்லாம் சரி. ஆனால் ஒரு கம்பெனி 1789வது வருஷத்துலேருந்து சென்னையில் இயங்கி கொண்டு வந்துட்டுருக்கு அப்படின்னு சொன்னால் அது எப்பேற்பட்ட ரெக்கார்ட். அது இந்தியாவுக்கே ஒரு ரெக்கார்டு தான், பார்க்க போனால் உலகத்துக்கே ஒரு ரெக்கார்டு தான். அதுதான் பாரி அண்ட் கம்பெனி. இந்த பாரி அண்ட் கம்பெனியை ஆரம்பித்தவர் பெயர் தாமஸ் பாரி. அவர் யுனைடெட் கிங்டமில் வேல்ஸ் அப்படிங்கிற பகுதியிலிருந்து அவருக்கு 19வது வயதில் சென்னைக்கு வந்தார். அவர் பிறந்தது வந்து 1768வது வருடம். இங்கே வந்தது 1788வது வருடம், 20வது வயதில் இங்கே வந்திருக்கார். அந்த காலத்தில் ஒரு கப்பலில் இங்கிலாண்டில் ஏறினார்னா அதற்கு 5 மாதம் பிடிக்கும் இங்கே வரத்துக்கு. இங்கே வந்த பிறகு ஒரு 6 மாதம் இங்கே என்ன தொழில் செய்யலாம் அப்படின்னு பார்த்து கொண்டே இருந்து, அதற்கு பிறகு 1789வது வருடம் தன்னுடைய தொழிலை இங்கே ஆரம்பித்தார், வியாபார தொழிலை இங்கே ஆரம்பித்தார். எப்படி அவரால் தனியாக வந்து இங்கே வியாபாரம் செஞ்சுருக்க முடியும்? அப்போ கிழக்கிந்திய கம்பெனி தானே இங்கே எல்லா வியாபாரமும் செஞ்சிட்டு இருந்தது அப்படின்னு நீங்கள் ஒரு கேள்வி கேட்கலாம். அதுக்கு ஒரு பதில் என்னென்னா, அந்த காலத்தில் எல்லாருமே கிழக்கிந்திய கம்பெனிக்காக தான் வேலை பண்ணிகிட்டு இருந்தாங்க. ஆனால் அவங்க எல்லாருக்குமே வந்து சம்பளம் மிக குறைவாக வந்துட்டு இருந்ததுனால சொந்த பிஸ்னஸும் செஞ்சிட்டு இருந்தாங்க. இந்த சொந்த பிஸ்னஸை அவங்க பெயரில் பண்ண முடியாது. அதனால் என்ன பண்ணுவாங்கன்னா, ஊர்லேருந்து அவங்களுடைய தம்பியோ அண்ணனையோ இல்லாட்டா அக்கா பையனையோ யாரையாவது ஒரு உறவினரில் யாரையாவது கூட்டி கொண்டு வந்து அவங்கள வந்து இங்கே தனியாக ஒரு பிஸ்னஸில் ஆரம்பித்து விடுவாங்க. அவங்க பெயர் என்னென்னா ஃப்ரீ மர்ச்சன்ட் அப்படின்னு பேர். அதாவது சொந்தமாக வியாபாரம் பண்ணுறவங்க, கிழக்கிந்திய கம்பெனிக்கு செய்யாமல் ஃப்ரீயாக தானே ஒரு வியாபாரம் பண்ணுறதுனால அவங்களுக்கு ஃப்ரீ மர்ச்சன்ட் அப்படின்னு பெயர். தாமஸ் பாரியை யார் இங்கே கூட்டிகிட்டு வந்தா? அப்போது பேட்ரிக் ராஸ் அப்படின்னு கிழக்கிந்திய கம்பெனியோட ஒரு என்ஜினியர் இங்கே இருந்தார். இப்போ நம்ம புனித ஜார்ஜ் கோட்டையோட மதில் சுவரெல்லாம் நம்ம பார்க்குறோம் இல்லையா, அந்த சுவரெல்லாம் கட்டினதே அந்த பேட்ரிக் ராஸ் அவர்கள் தான். அந்த பேட்ரிக் ராஸுக்கும் தாமஸ் பாரியோட குடும்பத்துக்கும் ஒரு நெருங்கின தொடர்பு உண்டு. அதனால் பேட்ரிக் ராஸ் தான் தாமஸ் பாரியை இங்கே அழைத்து கொண்டு வந்திருக்கிறார். வந்த பிறகு 20 வயசில் இருக்கிற அந்த தாமஸ் பாரி சிறு வியாபாரமெல்லாம் பண்ண ஆரம்பிக்கிறார். அதாவது பணம் கடனுக்கு கொடுக்கறது, பஞ்சில் வியாபாரம் பண்ணுறது, துணியில் வியாபாரம் பண்ணுறது, இப்படியெல்லாம் செஞ்சு கொண்டு வந்துட்டு இருந்திருக்கிறார். சில நாள் கடந்து போகவே பாகஸ்தரெல்லாம் வந்து சேர்ந்துடுறாங்க அவருடைய கம்பெனியில். ஸோ முதல்ல வந்து சேஸ் பாரி அண்ட் கம்பெனி அப்படிங்கிற பேர் தான் இந்த கம்பெனியோட பேர்னு நமக்கு தெரிய வருது. அதாவது இது வந்து 1789வது வருடம். அதற்கு பிறகு பாரி அண்ட் கம்பெனின்னு சில நாள் இருக்குது. அதற்கு பிறகு பாரி பியூ அண்ட் கம்பெனி, பாரி பிரேத் பியூ பிரேத்தாப்ட் அண்ட் கம்பெனி இப்படிங்கிற பெயரெல்லாம் வருது. ஒன்று ஒரு ஒரு பாகஸ்தரோடைய பெயர். இவங்க எல்லாருக்கும் சென்னையில் இப்போவும் ரோடு இருக்குது அப்படின்னு நான் சொன்னேன்னா நீங்களாம் நம்புவீங்களா? அடையார் பகுதியில் இப்போவும் பியூஸ் ரோடுன்னு ஒரு ரோடு இருக்குது, PUGH, அதுதான் அந்த ஸ்பெல்லிங். அதை வந்து பக்ஸ் ரோடு அப்படின்னு வந்து நாளடைவில் மாறி தமிழில் அதை வந்து பக்ஸ் ரோடு அப்படின்னு இப்போ எழுதுகிறாங்க. அதுதான் பியூ. அவர் வந்து பாரி அண்ட் கம்பெனியில் ஒரு பங்குதாரராக இருந்திருக்கார். அதே மாதிரி நீங்கள் வேப்பேரிக்கு போனீங்கன்னா பிரெத்தப்பெட் தெருன்னு ஒன்று இருக்குது, அது ஆக்சுவலாக பிரேத்தாப்ட் ஸ்ட்ரீட். இந்த பிரேத்தாப்ட்ங்கிறவரும் வந்து இந்த பாரி அண்ட் கம்பெனியில் ஒரு பங்குதாரராக இருந்திருக்கார். பாரி நாளடைவில் தானாகவே வந்து வியாபாரம் செய்ய ஆரம்பிக்கிறார். அதில் நிறையா பணமும் பார்க்கிறார். இங்கேயே இருந்த ஒரு ஆங்கிலேய விதவையை மறுமணம் செய்து கொண்டு
அவங்களுக்கு இரண்டு குழந்தைகளும் பிறக்கிறது. அதற்கு பிறகு பாரியோட மனைவிக்கு இந்தியா அவ்வளவாக பிடிக்காமல் இருக்கிறதுனால அவங்க கப்பலில் ரெண்டு குழந்தைகளையும் கூட்டிக்கிட்டு அவங்க திரும்பி இங்கிலாண்டுக்கே போயிடுறாங்க. ஆனால் பாரி 1788 வருடம் இங்கே வந்தவர், சென்னையை விட்டு கிளம்புறதே கிடையாது. இங்கேயே தான் அவருடைய மரணமும் நிகழ்கிறது. அது வந்து 1824 வருடம் கடலூரில் நிகழ்கிறது. ஆனால் இந்தியாவை விட்டு அவர் திரும்பி போகிறதே கிடையாது. இந்த பாரி அண்ட் கம்பெனிக்கு இத்தனை வருடம் இந்த கம்பெனி செயல்பட்டு கொண்டு வந்துட்டுருக்கிறதே ஒரு பெரிய ரெக்கார்டுன்னு நான் சொன்னேன் இல்லையா. இதை தவிர இந்த கம்பெனிக்கு பல ரெக்கார்ட்ஸ் உண்டு. அதில் முதல் ரெக்கார்டு என்னன்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா, இந்தியாவுடைய முதல் தொழிற்சாலை ஆரம்பித்ததே பாரி அண்ட் கம்பெனி தான். அது எந்த வருடம்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா 1805 வருடம் சாந்தோமில், அதாவது மயிலாப்பூர் சாந்தோமில். இப்போவும் நீங்கள் போனீங்கன்னா மூணு தெரு இருக்கும், லீத் காசில் நார்த், லீத் காசில் சென்ட்ரல், லீத் காசில் சவுத். மூணு தெரு. இந்த தெரு எல்லாம் கடைசியில் ஒரு பெரிய காம்பவுண்ட் வாலில் வந்து முடியும். சமுத்திரக்கரையில் இருக்கிற ஒரு காம்பவுண்ட் வால், கடற்கரையில் இருக்கிற ஒரு காம்பவுண்ட் வால். அந்த இடத்துல தான் லீத் காசில் அப்படின்னு ஒரு கட்டடம் இருந்தது, இன்னும் இருக்குது. அந்த கட்டடத்தில் பாரி வந்து முதல்ல ஒரு தோல் கிடங்கு ஆரம்பித்து அதற்கு பிறகு லெதர் பொருளெல்லாம் தயாரிக்கிற ஒரு நிறுவனத்தை அங்கே ஆரம்பித்தார். அதுதான் இந்தியாவுடைய முதல் தொழிற்சாலை. ஆனால் நாளடைவில் இந்த மயிலாப்பூர் சாந்தோமில் இருந்தவங்களுக்கெல்லாம் அந்த நாத்தம் சகிக்காமல் இருந்ததுனால அந்த கம்பெனியை வேற ஒரு இடத்துல அவர் கொண்டு போய் வைக்கிறார். அதற்கு பிறகு அங்கே பல வருடங்கள் அந்த கம்பெனி செயல்பட்ட பிறகு அதை மூடிவிடுகிறார். 1807 வருடம் பாரி என்ன செய்கிறார்னா, சிதம்பரமில் போய் கருநீலம், அதாவது இண்டிகோ தயாரிக்கிற ஒரு பெரிய ஒரு நிலத்தை வாங்கி அந்த இடத்துல இண்டிகோ தொழிலில் ஈடுபடுறார். அதே வருடத்தில் தான் எட்வர்ட் கேம்பல் அப்படிங்கிறவருக்கு வந்து கடன் கொடுக்குறார். எதற்காகன்னு பார்த்தீங்கன்னா, சர்க்கரை தயாரிக்கிறதுக்காக, அதாவது கரும்பிலிருந்து சர்க்கரை தயாரிக்கிறதுக்காக. அந்த எட்வர்ட் கேம்பலால் தன்னுடைய கடனை திரும்பி கொடுக்க முடியாதபடி ஒரு நிலைமை வந்த உடனே பாரியே வந்து அந்த நிறுவனத்தை வாங்கி அவர் வந்து சர்க்கரை தொழிலில் ஈடுபட ஆரம்பிக்கிறார். 1807 வருடத்தில் ஆரம்பித்த அந்த சர்க்கரை தொழிற்சாலை இன்னி வரையில் பாரி அண்ட் கம்பெனிக்கு அடியில் செயல்பட்டு கொண்டு வந்துட்ருக்கு. இது எவ்வளவு பெரிய ரெக்கார்ட்! இந்தியாவுடைய முதல் தொழிற்சாலையை பற்றி நான் ஏற்கனவே சொன்னேன். அதற்கு பிறகு அவர் ஆரம்பித்த அந்த சர்க்கரை தொழிற்சாலை இன்னி வரைக்கும் நடந்துகிட்ருக்குன்னா அது எப்பேற்பட்ட ரெக்கார்ட்னு பாருங்கள். பாரி வந்து அடிக்கடி தமிழகத்தில் பல பகுதிகளுக்கு அவருக்கு போக வேண்டிய நேரிடும். ஏன்னா அவருடைய தொழில் அப்படி இருந்ததுனால பல இடங்களில் வந்து சர்க்கரை தொழிற்சாலைகள் ஆரம்பிக்கிறார். கடலூருக்கு ஒரு காலத்தில் போனபோது அவருக்கு காலரா நோய் வந்து விடவே 1824 வருடம் அங்கேயே மரணம் அடைகிறார். அவர் அங்கேயே அடக்கமும் செய்யப்படுகிறார். அங்கே இருக்கிற கிரைஸ்ட் சர்ச் அப்படிங்கிற கட்டிடத்தில் அவர் அடக்கம் செய்யப்பட்டு அதற்கு மேலே ஒரு நினைவுக்கல் இப்போவும் இருக்கிறது. அதற்கு பிறகு சென்னையில் வந்து கெத்தீட்ரல் ரோடில் இருக்கிற புனித ஜார்ஜ் கெத்தீட்ரல்லையும் அவருக்கு ஒரு பெரிய நினைவு சின்னம் எழுப்பப்படுறது. இந்த பாரி முனை எப்படி வந்தது அப்படின்னு நீங்கள், என்னடா இது, இவர் இத்தனை வருஷம் பாரியை பற்றி, இத்தனை நாள் பாரியை பற்றியே பேசிகிட்டு இருக்காரே, பாரி முனை எப்படி வந்தது அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். இது எப்போ நடந்ததுன்னா 1803 வருடம். அப்போது அதற்கு முன்னாடி பாரி எங்கே வந்து தன்னுடைய தொழிலை நடத்திட்டு இருந்தார்னு பார்த்தீங்கன்னா, பாரி ஏன் அந்த காலத்தில் எல்லாருமே வந்து புனித ஜார்ஜ் கோட்டைக்கு உள்ளே தான் அவங்க கம்பெனிகள் எல்லாத்தையுமே நடத்தி கொண்டு வந்துட்டு இருந்தாங்க. 1801 வருடம் கிளைவ் பிரபு, அதாவது செகண்ட் லார்ட் கிளைவ், தமிழகத்துக்கே மதராச ராஜதானிக்கே வந்து கவர்னராக இருந்த அந்த கிளைவ் பிரபு என்ன சொல்கிறாருனா, இனிமேல் தனியார் துறை நிறுவனங்கள்லாம் கோட்டைக்குள்ளே செயல்பட முடியாது, இவங்க எல்லாரும் கோட்டைக்கு வெளியில் போய் அவங்களுக்கு வந்து அலுவலகங்கள் கட்டி கொள்ள வேண்டும் அப்படின்னு கூறிவிடுகிறார். அப்போ பாரி என்ன செய்கிறார், எந்த இடத்துல போய் நிலம் வாங்கிறது அப்படின்னு பார்த்துக்கொண்டே கோட்டைக்கு வடக்கு பகுதியில் ஒரு பூமி, ஒரு நிலம் இருக்குது, அது வந்து ஆர்காட் நவாபுக்கு சொந்தமான ஒரு நிலம், அதை வாங்குகிறார். அந்த இடத்துல 1803 வருடம் ஒரு கட்டடம் கட்டி தன்னுடைய கம்பெனியை அங்கே வந்து மாற்றுறார். அந்த இடம்தான் பாரிஸ் கார்னர் அல்லது பாரி முனை. எதற்காக அதற்கு வந்து பாரி முனை பாரிஸ் கார்னர் அப்படின்னு பேர் வந்ததுன்னு நம்ம தெரிஞ்சுக்கணும். இப்போது கோட்டை, புனித ஜார்ஜ் கோட்டை இருக்குது, அதற்கு பின்புறத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஹைகோர்ட் இருக்குது, அதற்கு வடக்கு பகுதியில் ஹைகோர்ட் இருக்குது. அதை தாண்டின உடனே என்எஸ்சி போஸ் ரோடு வருது,
அதற்கு பிறகு பாரிஸ் கார்னர் வருது. இப்போவும் அங்கே டேர் ஹவுஸ்னு பாரி அண்ட் கம்பெனியோட கட்டடம் இருக்குது, நம்ம எல்லாருமே பார்த்துருக்கோம். கிழக்கு பக்கம் போனீங்கன்னா என்ன இருக்குது? சென்னையோட துறைமுகம் இருக்குது. ஆனால் 1803 வருடம் பாரி அங்கே போனபோது இந்த ஹைகோர்ட்டும் கிடையாது, என்எஸ்சி போஸ் ரோடும் கிடையாது, துறைமுகமும் கிடையாது. அந்த பகுதிக்கு யாரும் போகவே மாட்டாங்க. அது ஒரு காலி இடமாக இருந்தது, நம்பவே முடியல. அந்த இடத்துல, அதாவது 219 வருடங்கள் முன்னாடி தான் நான் சொல்கிற கதை, அந்த இடத்துல பாரி வந்து நிலம் வாங்கி தன்னுடைய கம்பெனியை அங்கே வந்து ஒரு கம்பெனிக்காக ஒரு கட்டடம் கட்டுறார். அதை தாண்டி ஒன்றுமே இல்லாததுனால அது வந்து ஒரு முனையாக போய்விடுகிறது. சென்னைக்கே ஒரு முனை, பாரிஸ் கார்னர். அந்த காலத்தில் துறைமுகமும் கிடையாது, அதனால் கடல் வந்து பாரிஸ் கார்னர் வரைக்கும் வந்துட்டு இருந்தது. புயல் வந்ததுன்னா பாரி கட்டடத்துக்கு உள்ளெல்லாம் தண்ணி வந்துடுமா, அந்த மாதிரி இருந்திருக்கு. அதற்கு பிறகு 1875 வருடம் துறைமுகம் கட்டின பிறகுதான் சமுத்திரம் பின்னோக்கி சென்று விட்டது. அதற்கு பிறகு அங்கே துறைமுகம் வந்தது. நாளடைவில் பாரி அண்ட் கம்பெனி இந்த இடத்துல கட்டடம் கட்டின உடனே அதற்கு பின்பக்கம் இருக்கிற பகுதி, அதாவது இப்போ ராஜாஜி சாலைன்னு நம்ம சொல்கிறோம் இல்லையா, அங்கே பல கம்பெனிகள் தன்னுடைய கட்டடங்களை கட்டி கொண்டு அவங்க எல்லாரும் அங்கே வந்து செயல்பட ஆரம்பித்து விட்டாங்க. ஆனாலும் அந்த இடத்துக்கு இன்னி வரையில் பாரிஸ் கார்னர் அப்படின்னு தான் பெயர், பாரி முனை. ஆனால் அது இப்போ முனையாகவே இல்லை. ஏன்னா அதை தாண்டி பஸ் எல்லாம் போகிறது, ராயபுரம் இருக்குது, திருவொற்றியூர் இருக்குது, எண்ணூர் இருக்குது, எல்லாம் இருக்குது. ஆனால் ஒரு காலத்தில் அந்த கம்பெனி அங்கே இருந்தபோது அங்கே வேறு ஒரு கட்டடமும் இல்லாததுனால தான் அதற்கு வந்து பாரி முனை அல்லது பாரிஸ் கார்னர் அப்படின்னு பெயர். பாரி 1824 வருடம் கடலூரில் மரணமடைந்து விடுகிறார். அதற்கு பிறகு அந்த கம்பெனியை எடுத்து நடத்துகிறவர் JW டேர் அப்படிங்கிற டைரக்டர். அவருக்கு பிறகு இந்த கம்பெனி நாளடைவில் ஒரு பெரிய கம்பெனியாக மாறிவிடுகிறது. 1897 வருடம் மதுசாரம் தயாரிக்கிறதுக்காக, அதாவது ஆல்கஹால் தயாரிக்கிறதுக்காக ஒரு டிஸ்டிலரி கம்பெனி ஆரம்பிக்கிறாங்க. ஈஸ்ட் இண்டியா டிஸ்டிலரிஸ் அப்படின்னு பெயர். அந்த கம்பெனினால தான் EID, இப்போ கூட நீங்கள் எல்லோரும் யாரை கேட்டிங்கன்னா எல்லோரும் சொல்லுவாங்க EID பாரி அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த EIDங்கிற வார்த்தை ஈஸ்ட் இண்டியா டிஸ்டிலரிஸ் அப்படிங்கிற பெயர்லேருந்து வருது. 1907 வருடம் இன்னொரு ரெக்கார்டு, இந்தியாவிலேயே முதல்ல உரம் தயாரிக்கிற ஒரு தொழிற்சாலையை ராணிப்பேட்டையில் பாரி அண்ட் கம்பெனி ஆரம்பிக்கிறது. அந்த உரத்தை தயாரிக்கிறதுக்காக சல்ஃபியூரிக் ஆசிட் தேவைப்படுறது, அதனால் சல்ஃபியூரிக் ஆசிடும் தயார் செய்கிறாங்க. இந்த சல்ஃபியூரிக் ஆசிடை தயார் செஞ்சால் அதை எதில் வைக்கிறது? அதுக்கு பீங்கான் ஜாடி தேவைப்படும். அதனால் பாரி வந்து செராமிக்ஸ் டிவிஷன் அப்படின்னு ஒன்று ஆரம்பிக்கிறாங்க, பீங்கான் ஜாடி தயாரிக்கிறதுக்காக. நாளடைவில் அந்த பீங்கான் ஜாடியே ஒரு பெரிய பாப்புலர் விஷயமாக மாறிப்போய்விடுகிறது. எதுக்காகன்னு பார்த்தீங்கன்னா, ஊறுகாய் வைக்கிறதுக்கு, உப்பு வைக்கிறதுக்கு எல்லாரும் பாரி அண்ட் கம்பெனி ஜாடியை தேடிட்டு அலைவாங்க. அந்த ஜாடியெல்லாம் எப்படி இருந்ததுன்னு பார்த்தீங்கன்னா, இதை பாருங்க, இதுதான் பாரி அண்ட் கம்பெனி தயாரித்த ஒரு ஜாடி. இதே மாதிரி ஜாடியெல்லாம் தயாரித்து கொண்டு வந்துட்டுருந்த அந்த பாரி அண்ட் கம்பெனி நாளடைவில் குளியலறைக்காக வந்து பீங்கான் பொருட்களெல்லாம் தயார் செய்ய ஆரம்பிக்கிறாங்க, அதாவது வாஷ் பேசின், வாட்டர் கிளாசெட், இதெல்லாம். ஸோ பாரியோட செராமிக்ஸ் டிவிஷன் பெரிய டிவிஷனாக மாறிவிடுகிறது. அதற்கும் மேலே ஒரு பெரிய விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, சர்க்கரை தயாரித்து கொண்டு வந்துட்டு இருந்தாங்கன்னு நான் சொன்னேன் இல்லையா, அதிலேருந்து ஸ்வீட் தயாரிக்க ஆரம்பிக்கிறாங்க. இப்போ ஆனால் அந்த பீங்கான் டிவிஷன், அந்த ஸ்வீட் டிவிஷன் எல்லாம் அந்த கம்பெனியோட இல்லை. சுதந்திரம் வந்த உடனே என்ன ஆகிவிட்டதுன்னா, பாரியோட இங்கிலீஷ் டைரக்டர்ஸ் எல்லாம் அவங்கவுங்க திரும்பி அவங்க ஊருக்கு போக ஆரம்பித்து விட்டாங்க. 1955 வருடம் கம்பெனியோடைய முதல் இந்தியன் சேர்மன் பதவி ஏற்கிறார். அவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா, சுவதேச மித்ரன் அப்படிங்கிற தமிழ் பத்திரிகையோட ஆசிரியரும் அதோடைய முதலாளியாகவும் இருந்த CR ஸ்ரீனிவாசன் அப்படிங்கிறவர் தான் முதல்ல பாரி அண்ட் கம்பெனியோட ஃபஸ்ட்டு இந்தியன் சேர்மன். அதற்கு பிறகு சேர்மன் எல்லாருமே இந்தியன்ஸாக தான் இருந்து கொண்டு வந்துட்டு இருந்தாங்க. 1981 வருடம் பாரி அண்ட் கம்பெனியை முருகப்பா குழுமம் அவங்க வந்து விலைக்கு வாங்கிடுறாங்க. அதற்கு பிறகு பாரி அண்ட் கம்பெனி முருகப்பா குரூப்போட கம்பெனியாக மாறிவிடுகிறது. சரி, இந்த டேர் ஹவுஸ்னு ஒன்று பாரிஸ் கார்னரில் நின்றுட்டுருக்கே, அது எப்போ வந்தது அப்படின்னு நீங்கள் நான் இன்னும் சொல்லவே இல்லையே. அந்த கதையை சொல்லிவிட்டு இந்த எபிசோடை நான் முடிச்சுக்கிறேன். 1938 வருடம் வரை
தாமஸ் பாரி கட்டியிருந்த அதே கட்டடமும் அதற்கு பிறகு கட்டின சில புதிய கட்டடங்களுமாக தான் பாரி அண்ட் கம்பெனி அங்கே செயல்பட்டு கொண்டு வந்துட்டு இருந்தது. 1938 வருடம் கம்பெனியோடைய டைரக்டர்ஸ் என்ன நிச்சயம் பண்ணினாங்கன்னா, இந்த கட்டடம் ரொம்ப பழசாக ஆகிவிட்டது, நம்மளுடைய அந்தஸ்துக்கு தகுந்தாப்பில் ஒரு புது கட்டடம் கட்டணும். அதுவும் அப்போது அந்த காலத்தில் வந்து லேட்டஸ்ட்டாக இருந்த பாணி, அது என்னது சினிமா தியேட்டர்லாம் கட்டுற ஸ்டைல், ஆர்ட் டெக்கோ அப்படிங்கிற அந்த பாணியில் வந்து ஒரு கட்டடம் கட்டணும் அப்படின்னு விரும்புகிறாங்க. அதற்காக கல்கத்தாலேருந்து பெலார்டி தாம்சன் மேத்யூ அப்படிங்கிற ஆர்கிடெக்ட் கம்பெனியை வரவழைத்து இந்த கட்டடத்தை, பழைய கட்டடத்தை இடித்து அங்கே வந்து ஒரு அடுக்குமாடி கட்டடம் இந்த ஆர்ட் டெக்கோ ஸ்டைலில் கட்டணும் அப்படின்னு டிசைட் பண்ணுறாங்க. 2 வருடத்தில் அந்த கட்டடத்தை கட்டி முடிக்கிறாங்க. அதுக்கு மொத்த செலவு 1,200,000 ரூபாய். இப்போ கூட அது ஒரு ரெக்கார்ட் தான், அவ்வளோ பெரிய கட்டடம் 1,200,000 ரூபாயில் முடிந்தது, 2 வருடத்தில் முடிந்ததுங்கிறது ரொம்ப பெரிய ரெக்கார்ட் தான். ஆனால் அதை கட்டி முடித்த உடனே பாரி அண்ட் கம்பெனியை வந்து, அது ஒரு கட்டடம் கட்டுறச்சே நிறையா செலவாகும் இல்லையா, அவங்களுக்கு பணம் தேவைப்பட்டது. அதனால் என்ன பண்ணினாங்க, அந்த கட்டடத்தோட பல பகுதியை வந்து வேறு நிறுவனங்களுக்கெல்லாம் வந்து வாடகை கூட்டாங்க. அப்போ இந்த புதிய கட்டடத்துக்கு என்ன பேர் வைக்கிறது அப்படின்னு ஒரு கேள்வி வந்தது. இதுக்கு பாரி பில்டிங் அப்படின்னு பேர் வைக்கலான்னா, அந்த வாடகைக்கு இருந்தவங்கள்லாம் என்ன சொன்னாங்கன்னா, எங்களுடைய முகவரியில் நாங்கள் வந்து பாரி அண்ட் பாரி பில்டிங் அப்படின்னு போட்டோன்னா உங்களுக்கு நாங்கள் இலவசமாகவே நாங்கள் வந்து உங்களுக்கு விளம்பரம் கொடுக்குற மாதிரி இருக்குது, அதனால் உங்கள் கட்டடத்துக்கு வேறு பேர் வைங்க அப்படின்னு சொன்னாங்க. உடனே இந்த பாரி அண்ட் கம்பெனி டைரக்டர்ஸ் எல்லாம் யோஜனை பண்ணாங்க, என்ன பேர் வைக்கிறது. சரி, பாரி வைக்க முடியாது. பாரி அண்ட் கம்பெனியோட 2வது டைரக்டர் யார், டேர், நான் அப்போவே சொன்னேனே, அதனால் அந்த கட்டடத்துக்கு டேர் ஹவுஸ் அப்படின்னு பேர் வந்தது. பாரி முனை, பாரிஸ் கார்னர், ஃபவுண்டருடைய பெயர், ஸ்தாபகருடைய பெயர், டேர் ஹவுஸ் 2வது மேனேஜிங் டைரக்டருடைய பெயர், அவங்க 2 பெயருடைய பெயர்லேயும் ஒரு ஞாபகார்த்தமாக ஒரு கம்பெனி 1788 வருடத்திலிருந்து இன்னி வரையில் செயல்பட்டு கொண்டே வந்துட்டுருக்கிறது. இந்த கம்பெனியோட மேல் தளத்துக்கு நீங்கள் போனீங்கன்னா அங்கே ஒரு அருங்காட்சியகம், ஒரு மியூசியம், அதற்குள்ளே போய் பார்த்தீங்கன்னா இத்தனை வருடமாக அந்த கம்பெனி செயல்பட்டிருந்த போது அது உபயோகித்த ரெஜிஸ்டர்ஸ், அதோடைய சில பொருட்கள், அவங்க முதல் முதல்ல தயாரித்த சில ப்ராடக்ட்ஸ், இதெல்லாம் அங்கே வச்சுருப்பாங்க. அங்கேருந்து நீங்கள் அந்த மொட்டை மாடியில் வெளியில் போய் பார்த்தீங்கன்னா ஃபுல் சென்னையும் தெரிகிற மாதிரி ஒரு வியூ, அவ்வளோ அழகான கட்டடம். நிஜமாகவே சென்னை வந்து பெருமைப்பட வேண்டிய பல விஷயங்களில் இந்த பாரி அண்ட் கம்பெனியும் ஒன்று. இதே போல் பல கதைகள் அடுத்த எபிசோட்ஸ்லாம் பார்க்கலாம். வணக்கம்.